Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம chicken dum biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. நான் குக்கர்ல எடுத்துக்கேன். இப்போ அரிசியை கழுவி இதல போட்டுறலாம். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவு மல்லி புதினா. இல்ல வெயிட் போட வேண்டாம். சும்மா ஓபன் பண்ணி வேக வச்சா போதும். இதுல ஒரு பே லீஃப், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சாஜிரா, 1 நட்சத்திரப்பூ, 1 பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்றேன். இப்போ ரைஸ் பாருங்க உடைஞ்சு வருது. சோ இப்போ குக்க ஆயாச்சு. இப்போ இத நாம வடிச்சிரலாம். 600 கிராம் சிக்கன் எடுத்துக்கேன். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டீஸ்பூன் chili powder, 2 டீஸ்பூன் தயிர். இப்போ எல்லாம் சேர்த்து mix பண்ணிரலாம். இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அப்ப அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும். 1/2 மணி கழிஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை pan எடுத்துக்கோங்க. இதில 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த chicken pieces இதல போட்டு வதக்கலாம். இது deep fry இல்ல. இது just taste க்கா வேண்டி தான் நம்ம ஒரு 20 minutes வதக்கினா போதும். ஒரு 50% இது குக்க ஆயிரும். ஒரு pan எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய், நீளமா நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, 2 நார்மல் தக்காளி கட் பண்ணியது, 2 பச்சை மிளகு, 1 கைப்பிடி அளவு மல்லி புதினா, 1 டீஸ்பூன் உப்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. தீ வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சாஃப்டாக வதங்கணும். இங்கே வதங்கியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க சிக்கன் பீசஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். தீ வந்து சிம்மிலே இருக்கட்டும். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ ஃப்ரை பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட 1 டீஸ்பூன். மொத்தம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி, 10 பாதாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக வேண்டி தான் பாதாம் முந்திரியும் தயிர் கூட அரைச்சிருக்கேன். இப்போ பாதாம் முந்திரி இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கூட 1/2 கப்பு தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். சிக்கன் கிரேவி இந்த அளவு திக்காக இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பேன் சூடானதும் 1 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். ஹீட் வந்து லோ டு மீடியமில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி வதக்கலாம். முந்திரி பருப்பும் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இப்போ இதுக்கு கூட ஒரு 10 கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கலாம். இந்த ஸ்டேஜ் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ரோஸ்ட் பண்ணியிருக்க சிக்கன் பீசஸை ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். இதுக்கு மேலே வேக வச்சிருக்க ரைஸை 1/3 பங்க இது கூட சேர்த்துக்கோங்க. மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூட சிக்கன் பீஸஸையும் ஆட் பண்ணிக்கோங்க.
பழையபடியும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ரைஸை போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த சிக்கன் ரோஸ்ட்டை எல்லாத்தையும் கொட்டிடலாம். கொஞ்சம் ரைஸ் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். தம்முக்கு மல்லிக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் கொஞ்சம் மாட்டை ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் போட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். செட் பண்ணி வச்சுருக்க பேனை தோசைக்கல் மேலே வச்சு இதுக்கு கூட 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மூடி பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு தம் போட்டுடலாம். தீ சிம்லே வச்சுக்கோங்க, ஒரு அரை மணிக்கூர் கழியட்டும். அரை மணிக்கூர் கழிஞ்சாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சுட சுட பிரியாணி ரெடி. இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்டாகவே இருக்கும். இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே சிம்பிளாக ஒரு பிரியாணி பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.